தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலை வணக்கம். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? தேவ வார்த்தையை தியானிக்க தயாரா இருக்கீங்களா? சரி வாங்க, ஜபத்தோட நாம தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். தினந்தோறும் இந்த அனுதின தியானத்தோடு கூட எங்கள் தினத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு, தினம் முழுவதும் உம்முடைய பாதுகாவலோடு கூட வார்த்தையினால் மூன்று வேளையும் உம்முடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? ஆண்டவர் நம்மை எப்பொழுதுமே கூட அவருக்காக எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று, அவருக்காக காத்திருக்க வேண்டும் என்று, அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி விசுவாசிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா, எல்லாமே நல்லா இருக்கும்போது தேவன் நினைவுக்கே வரமாட்டார். ஆவும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் வேணும்னா. ஆனால் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, நம்மளால் முடியவே முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது, அப்போ ஆண்டவரை தேடி ஓடுவோம். ஒரு நாள் ஒரு சிறிய படவில் ஆண்டவர் சீஷர்களோடு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கையில், அவர் படவுடைய ஒரு இடத்துல படவிலே ஒரு தலையணை மீது தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். புயல் வந்துவிட்டது, பயங்கரமான புயல். புயல் அப்படின்னா அது சாதாரணமா இருக்காது இல்லையா? கடலுக்குள்ள பெரிய புயல். உடனே சீஷர்கள் ரொம்ப முயற்சி எல்லாம் பண்றாங்க, பாய்மரத்தை விரிச்சாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. அவங்க எல்லாம் மீனவர்கள் தானே, நல்லா தெரிஞ்சவங்க தானே, புயலெல்லாம் எப்படி எதிர்கொள்றதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா ஒரு கட்டத்தில் பாருங்க, பயங்கர மின்னலும் இடியும் மழையும் புயலும் அதிகமானப்போ, அந்த படகு, கவனிங்க, அந்த படகு பயங்கரமா மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இந்த படகு மூழ்குகிற ஒரு நிலைமை வந்தப்போ அப்ப எழுப்புறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ நாங்கள் அழிந்து போகிறோமே, அது உமக்கு விருப்பமா? முதலே எழுப்பி சொல்ல வேண்டியதானே, ஆண்டவரே புயல் வந்துருச்சு, ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கலாம்ல. ஆண்டவர் அவங்க கூட தானே இருக்கிறாரு, ஆண்டவர் அதே படவுல தானே இருக்காரு. ஏன் அழிய போறாங்க? ஆண்டவர் அவங்க கூட இருக்கும்போது நாம கூட மறந்து போயிடுறோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். ஆனா பாருங்க, நம்ம எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறோம், எல்லா விஷயத்துக்கும் அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பயமே இல்லைங்க. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாதது, அவரால் தோற்கடிக்க முடியாதது, அவரால் கண்டிக்க கூடாதது, அவரால் கட்டுப்படுத்த முடியாதது என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், என்ன பாடுகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷங்களா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அவரால் சரி செய்ய முடியுங்க. கடைசி வரைக்கும் விடுற லாஸ்ட் மினிட்ல வந்து, ஐயோ நாங்க அழிஞ்சு போறோம், ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொன்னப்போ, எழுந்த ஆண்டவர் காற்றை கண்டித்து அமைதலாயிருந்து சொன்னபோது, இந்த காற்றையும் புயலையும் சமுத்திரத்தையும் அவர் அதட்டிய போது அப்படியே மௌனம் ஆயிடுச்சு. அப்பதான், அற்ப விசுவாசிகளை எத்தனை காலம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சீஷர்களை அவர் கண்டித்ததை பார்க்கிறோம். நாமும் கூட அற்ப விசுவாசிகள் தான், நாமும் விசுவாசிங்கன்னு சொல்லிக்கிறோம். ஒரு சின்ன சிக்கல் வந்தாலே பயங்கரமா பயந்துடுறோம், மிரண்டு போயிடுறோம், அழுதுகிட்டு அப்படியே உட்கார்ந்துடுறோம், ஏதாவது ஓடி போகலான்னு முயற்சி செய்யறோம். நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்க, என்ன கவனிச்சுக்கிட்டே இருங்க, என்ன விசுவாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனாயிருக்கும். நீங்கள் நம்பிக்கையோட பேசாம இருங்க, யுத்தமோ கர்த்தருடையது. நீங்கள் அமைதியா இருந்து கவனிங்க, நான் செய்கிற காரியங்களை நீங்க பாருங்க. நம்மளே எதையாவது செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்றோம் தேவனுக்கு முன்னதாகவே. ஆனா தேவன் ஏதோ லேட் பண்றாரு, தாமதிக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஏதோ நாம டைமை கீப்அப் பண்றவங்க மாதிரி. அவர் தம்முடைய நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியுங்க. விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கிறவங்க எல்லா சின்ன விஷயத்துக்கும் பயந்து போக மாட்டாங்க. அமைதியா இருந்து, நம்பிக்கையா இருந்து அவரையே சார்ந்து கொண்டால். ஆனா அப்படி இல்லை, குதிரை மேல் நாங்கள் ஓடிப்போவோம் என்று சொல்லுகிறீர்களே,
எங்கெங்க ஓடி போறது? கஷ்டம் வந்துட்டு எங்கேயாவது ஓடி போகலான்னு நினைச்சா உன் வீட்டு பக்கத்துல பெரிய தகராறு வருதுன்னு வேறொரு வீட்டுக்கு போனா அங்க எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும்? இந்த மனைவி கூட நல்லா வாழ முடியாது, வேறொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா வர்ற மனைவி எப்படி இருப்பான்னு உனக்கு முன்னாலேயே தெரியுமா? இந்த உத்தியோகம் எனக்கு முடியல, வேற உத்தியோகத்துக்கு போறான்னா அந்த உத்தியோகத்துல கஷ்டங்களே இருக்காதா? என்னங்க, பிரச்சனையை புறக்கணிச்சுட்டு ஓடி போக முயற்சி பண்ணக்கூடாது. பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற பலனை அருளுகிற ஆண்டவர் சன்னதியிலே காணப்படுங்க, அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. மனிதர்களுடைய இருதயத்தை மாற்றக்கூடியவர், சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர், அசாத்தியங்களை சாத்தியமாக்குற தேவன் நம்முடைய தேவன். நிம்மதியை இழக்க பண்ணுகிற எதுவாக இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு ஓடி போகலான்னு முயற்சி செய்யாதீங்க. அது நின்று அதிலேயே வெற்றியை காண வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சன்னிதியில கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணுங்க. உலகத்தை பார்க்காதீங்க. மனிதர்கள் ஏதோ சொல்றாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதையே நினைச்சு 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 அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனா தேவ சன்னிதியிலே நாம் கண்ணீரோடு காணப்பட வேண்டும். வேற எங்கேயும் நாம் அழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்றாலும் கண்ணீரை துடைக்கிறவர் அவர்தான். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்ம கண்ணீரை துடைக்க ட்ரை பண்ண இன்னும் கண்ணீர் அதிகமாக வரும். நீங்கள் கவனிச்சு பாருங்க. அழாதீங்கம்மா அழாதீங்கன்னு சொன்னால் கடகட கடகட இன்னும் கண்ணீர் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் ஏசாயா என்னைக்காவது அழாதே என்று சொன்னால் அவ்வளோதான், நீ அழ வேண்டிய அவசியமே இருக்காது. விதவையின் குமாரன் இறந்தபோதோ அழுகையோ அழுக, அவள் அழுது கொண்டே இருந்தாள். ஒற்றைக்கு ஒரு பிள்ளை இறந்து போனானே, வீட்டில் எஜமானன் இல்லையே, இருந்த வாலிபனான ஒருவன் இறந்து விட்டானே என்று அழுது கொண்டு இருக்கையில் அவளை பார்த்து அழாத அழாதம்மா அழாதம்மா என்ன செய்யறதுமா என்று எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பாடியை தொட்ட உடனே அந்த குமாரன் எழுந்து உட்கார்ந்தான். அந்த குமாரனை தாயினிடத்திலே ஒப்படைத்தார். இனி அழுன்னு சொன்னா அந்த தாய் அழுவாளா? செத்துப்போன குமாரன் எழுந்து வருகிற போது, தன் பக்கத்திலேயே இருக்கிற போது அந்த தாய் அழ வேண்டிய அவசியம் இருக்குமா? நம்முடைய அழுகையையும் துக்கத்தையும் தேவன் அப்படித்தான் தீர்க்கிறவராயிருக்கிறார். இங்கே இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். 19வது வசனம், சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். கவனிங்க, இனினி அழுதுகொண்டிராய். நான் உன்னை அழைத்து கொண்டு போய் உன்னை சியோனில் வைப்பேன் என்றால் என்னுடைய பாதுகாப்புகள் என்னுடைய பட்டணத்திற்குள் நான் வைக்கிறேன், என்னுடைய சன்னதியில் உன்னை வைத்துக் கொள்வேன். நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. இனி நீ அழுதுகொண்டிராய், அழுதுகொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருள்வார். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், உன் ஜபத்துக்கு செவிசாய்க்கிற தேவன், அவரே உனக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். அவர் உன் விண்ணப்பத்தை கேட்ட உடனேயே பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். கூப்பிட்ட உடனே உத்தரவு அருள்வார். கத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க. போன்லெல்லாம் கத்துற மாதிரி கத்தி கூக்குரலிட்டு எல்லாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்கு. பாருங்க, நாட்கள்ல போன்ல நெட்வொர்க் ஒழுங்கா வேலை செய்யல, நான் அந்த போன்ல எவ்வளவு சத்தமா கத்திக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாரு கவனிங்க. அவர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட உடனே உனக்கு பதிலை அருளுவார். உன் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நீ கத்தி கத்தி தான் பேசுவியா? உன் பக்கத்திலேயே இருக்கிற ஆண்டவரிடத்துல நாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுங்க, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தீர்ப்பார். நம்முடைய புஜத்தில் நம்மை சுமந்து கொள்வார், நமக்கு சகாயத்தை அருளுவார். பேர்பட்டவர் நம்ம இயேசு. அவரை நம்புறீங்களாங்க இல்லையாங்க? அவரிடத்துல விசுவாசத்தோடு இருக்கீங்களா இல்லையா? ஏதோ கஷ்டம் வருகிற போது மாத்திரமல்ல, அல்லது அப்பப்போ மாத்திரமே அல்ல, அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறவர், சதா காலங்களிலும் இருப்பேன் என்கிறவர், எப்போதும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால் அப்பப்போ எல்லா விஷயங்களும் தேவனிடத்துல சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லிக்கிட்டோம்னா அது புயலை போல பெருகி மரணத்திற்கே வழிவகுக்கிற அந்த அளவுக்கு சேர்ற வரைக்கும், ஒரு திக்கற்ற நிலைக்கு போற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கெட்ட சிந்தை வந்தவுடன் ஆண்டவரே இந்த சிந்தையை நிறைவேற்ற அகற்றுங்க, கெட்ட ஆலோசனை வந்தவுடன் இது போன்ற ஆலோசனைகளை ஆண்டவரே நிறைவேற்ற அகற்றி விடுவீங்க, ஒரு பயம் வந்த அந்த பயத்திலிருந்து என்ன விடுவீங்க, கலக்கம் வந்த அந்த கலக்கத்திலிருந்து என்ன தப்புவீங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. காய்ச்சல் வந்துருச்சா உடனே ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இந்த காய்ச்சல் முத்துற வரைக்கும் மாத்திரையை போட்டுக்கலாம், மருந்தை போட்டுக்கலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடலாம். எல்லா சமயத்திலும் அவரை நாம் கூப்பிடலாங்க. அப்பொழுது அவர் உன் ஜபத்திற்கு உடனடியாக பதிலை அருளி செய்வார். 20வது வசனம் கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும், கவனிங்க, உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், நல்லா கவனிங்க,
துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் நல்லா கவனிங்க. உன் போதகர்கள் இனி ஒரு போதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும் என்கிறார். அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்னன்னா, பஞ்சம் மாதிரியெல்லாம் வருது, வீட்டை சரி செய்ய முடியல, பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை கொடுக்க முடியல, நல்ல ஆகாரத்தை கூட வாங்கித்தர முடியல, வெளியே போனா எக்கச்சக்கமான செலவாகும் அப்படின்னு எல்லாம் பயப்படுறோம் இல்லையாங்க. தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு, தனக்காக காத்திருக்கிறவர்களுக்கு மேன்மையான அப்பத்தையும் தண்ணீரையும் தருவார், மேன்மையான ஆகாரத்தை அருளி செய்வார். வருத்தப்படுகிறவர்களை, பசித்தாகம் உள்ளவர்களை நடுத்திலே வாருங்கள், என் வார்த்தையை கேளுங்கள், மேன்மையான ஆகாரத்தை நான் தருகிறேன். திருப்தியை தேடி தேடியே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவைகளை விரயம் செய்து கொள்ளுகிறீர்கள். நீங்கள் உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் சம்பாத்தியத்தை ஏன் கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களை எல்லா விதத்திலும் திருப்திப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். அதே போல 21 நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடமுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஒரு வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அதாவது நம்ம தப்பு செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வார். மறுபடியும் தப்பு பண்ணிடுவனோ என்னவோ, மறுபடியும் எனக்கு கஷ்டம் வந்துருமோ என்னவோ, மறுபடியும் கஷ்டத்துக்கு ஆளாயிடுவனோ என்னவோ, மறுபடியும் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துருமோ என்னவோன்னு நம்ம பயப்படுறோமா இல்லையா? கவனிங்க, ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவரிடத்தில் நாம் ஒரு முறை நம்மை ஒப்பு கொடுத்து விட்டால், நாம் வலப்புறமாவது அல்லது இடப்புறமாவது சாய்ந்தாலும் இதுதான் உன் வழி, எனவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் ஒரு சத்தம் உங்கள் பின்னால் உங்கள் காதுகளில் கேட்கும்படி செய்வேன், உங்களை பாதுகாத்து நடப்பிப்பேன். நீ வலப்புறமாய் செல்ல வேண்டியது அவசியம், அல்லது இடப்புறமாக இந்த வழியிலே நீ செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற, அல்லது நேராக போ, உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஜங்ஷனை நீ பார்க்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது குழம்பி போயிடுவோம், இதுவா அதுவா, அங்கேயா எங்கேயா, எங்கே போகணும், என்ன படிக்கணும், எந்த காலேஜில், எந்த ஸ்கூலில், எந்த ஊரில், எந்த பட்டணத்தில், அது எந்த தேசத்தில், இன்னைக்கு ரொம்ப குழம்பி போயிடுறோம் இல்லையாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு குறிப்பிட்ட தேசத்துக்கு போகணும்னு விசா வாங்கிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் முடியாமல் திரும்பவும் திரும்பி வந்துடுறாங்க. நிறைய பேர் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணிட்டு 1 படிச்சுட்டு அப்புறம் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இங்கே ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு காலேஜில் ஜாயின் பண்ணுறது கூட நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இப்படிப்பட்ட வீணான காரியங்கள், விருதாவானவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு தேவனே நம்மீது நம்மை கவனித்து நமக்கு ஆலோசனை தருகிறேன் என்று சொல்கிறார். உனக்கு பின்னால் இருந்த ஒரு சத்தம், இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பு, அப்படி போ, இப்படி போ, இதை செய், அதை செய், இப்படி இரு, அப்படி இரு என்று ஆலோசனை சொல்கிற ஆண்டவர் இருக்கும்போது அது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். என் வார்த்தையை கேட்க உனக்கு விருப்பமா, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்ல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகள் மாதிரி, தேவனிடத்தில் கூட பிடிவாதம் பிடிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தேவன் சொல்லுவது ஒன்று, ஆனால் நாம் செய்வது வேறாக இருக்கிற போது கட்டாயமாக நாட்களில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரத்தான் செய்யும். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போதுதான் நாம் செய்யும் எல்லாமே வாய்க்கிறதாயிருக்கும். அனாவசியமான சிக்கல்களுக்குள்ள மாட்டாம காப்பாற்றப்படுவோம். அனாவசியமாக சிரமங்களுக்கு, அனாவசியமான நஷ்டங்களுக்கு இலக்காகாமல் தேவன் நம்மை காப்பாற்றுவதற்கு நம்மீதே தம் உள்ளத்தை வைத்திருக்கிறார். குறிப்பாக இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் மறுபடியும் பின்னிட்டு போகாதபடி, தவறான வழியில் செல்லாதபடி, தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசு என்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் பரிசுத்தாவியை நம்ம கருளி இடம் வலம் தப்பி போகாமல் நம்மை வழிநடத்துவதற்கு, நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துவதற்கு, தம் சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அவருடைய ஏவுதலுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானியுங்கள். தேவனுடைய சன்னிதியிலே பிரார்த்தனை செய்யுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அவங்க சொன்னாங்க அல்லது இவங்க சொன்னாங்கன்னு அவசரமாக ஏதோ ஒரு முடிவெடுத்து நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகாதீங்க. யாரோ சொன்னாங்கங்க இந்த பிஸ்னஸில் நல்ல லாபம் வரும்னு, அதில் முதலீடு போட்டோம், ஆனால் இன்றைக்கி வருமானமே இல்லாமல் நஷ்டமாயிடுச்சுன்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்களே. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவங்க குடும்பம் நல்ல குடும்பம்னு யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிவிட்டோம், கடைசியில் பார்த்தா இப்படிலாம் நடந்துருச்சு, ரொம்ப பயங்கரமாயிடுச்சு என்று சோர்ந்து போகிற அநேகரை நாம் பார்க்குறோம் அல்லவா. எனவே தான் நம்மீதே நோக்கமாயிருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவரிடத்தில் கேட்கணும். உங்களுடைய விவாக விஷயமோ, உங்கள் பிரயாண விஷயமோ, அல்லது உத்தியோக விஷயமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலையும் தேவன் நமக்கு துணையாக இருப்பேன் என்று, நம்மை வழிநடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நீங்கள் அவர் முன்னால் பேசாமல் இல்லைங்க, எதுக்கு சஞ்சலப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதும் இல்லை. ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நில்லுங்க, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள்.
ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் யார் யார் எங்கெங்கிருந்து இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை ஒருமுறை நோக்கி பாருங்க. அநேக வேளைகளிலே நாங்கள் பயந்து ஓடிப்போகிறவர்களாய், பயந்து சோர்ந்து போகிறவர்களாய், தேவனை விட எங்களுக்கு அதிக ஞானம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது என்று நடந்து கொண்டு நஷ்டத்துக்கு கஷ்டத்துக்கு ஆளாகி விடுகிறோம். அப்படி இல்லாமல் ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியிலே பற்றிக்கொண்டு உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு, உம்முடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, அமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை தினந்தோறும் சொல்றேன் இல்லையா, 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள். அநேகர் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜை நாங்கள் பெறுகிறோம். உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதன தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.